ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் ரவுடி போலீஸ். இந்த வீடியோவில் நம்ம சதுரகிரி மலையை பற்றியும் அந்த மலையில் இருக்க சிறப்பம்சத்தை பற்றியும் அங்கே போயிட்டு வந்தால் நமக்கு என்னெல்லாம் நன்மை நடக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சதுரகிரி மலை எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னா, விருதுநகர் மாவட்டத்தில் வத்ராப் அப்படிங்கிற ஊரில் இருக்கு. பக்கத்தில் இருக்க தானிப்பாறை அப்படிங்கிற இடத்துல தான் அமைஞ்சிருக்கு. தானிப்பாறை அப்படிங்கிறது அந்த மலையோட அடிப்பகுதி. அங்கேருந்து 7 மலை ஏறி போனோம்னா அதுதான் சதுரகிரி. நீங்கள் இந்த சதுரகிரி மலைக்கு போகிறதுக்கு உங்களுக்கு பஸ் வசதியும் இருக்குது. அதேமாரி நீங்கள் பைக்லேயோ கார்லேயோ போனாலும் உங்களோட பைக்கையும் காரணி பாட்டுக்கு சேஃபான பார்க்கிங்கும் இருக்காங்க. கொஞ்சம் வருடங்களுக்கு முன்னாடிலாம் வருஷத்தில் எல்லா நாட்களும் அலோவ் பண்ணாங்க. இப்போ அப்படி கிடையாது. பௌர்ணமிக்கு அமாவாசைக்கு மட்டும்தான் அலோவ் பண்ணுறாங்க. அதுவும் மாதத்தில் 8 நாள் மட்டும்தான். பௌர்ணமிக்கு 4 நாள், அமாவாசைக்கு 4 நாள் மட்டும்தான் அலோவ் பண்ணுறாங்க. அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் போங்க. அதுவும் இல்லாமல் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா பௌர்ணமி அமாவாசையிலையுமே 1 மணிக்கு உள்ளே போனால் தான் உங்களை ஏறுறதுக்கு மலை ஏறுறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. அதுக்கு மீறி போயிட்டீங்க அப்படின்னா உங்களை திருப்பி அனுப்பிச்சிருவாங்க. சப்போஸ் நீங்கள் மலைக்கு மேலே 4 மணிக்கு மேலே உங்களை வந்து இறங்க விட மாட்டாங்க. அதாவது 6 மணிக்கு மேலே வந்து மலையிலேருந்து உங்களை இறங்க விட மாட்டாங்க. அதனால் உங்களை வந்து ஸ்டே பண்ண சொல்லுவாங்க. அங்கே ஸ்டே பண்ணுறதுக்கு தங்குறதுக்கு அதாவது பாதுகாப்பான ஒரு கூண்டு போட்ட இடமெல்லாம் இருக்குது. அதுக்குள்ளே உங்களை தங்க வைப்பாங்க. ஏன் அப்படின்னா நைட்டு வனவிலங்குகள் வரும் அப்படிங்கிறனால வெளியே யாரையும் அலோவ் பண்ண மாட்டாங்க. காலையில் 6 மணிக்கு மேலே தான் கேட்டை திறப்பாங்க. அது வரைக்கும் நீங்கள் போனீங்கன்னா லைனில் தான் நிற்கணும். அதுக்கப்புறம் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்லாம் வந்து உங்களை மாஸ்கெல்லாம் போட சொல்லிவிட்டு உங்களுக்கு டோக்கன் கொடுத்து தான் உள்ளே அனுப்புவாங்க. அதுவும் இல்லாமல் நீங்கள் ஸ்நாக்ஸ் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா அதை செக் பண்ணி அதில் இருக்க பாலித்தீன் பேக் அண்ட் வாட்டர் பாட்டிலாம் எடுத்துகிட்டு ஒரு நார்மல் கவர் போட்டு தான் உங்களை கொடுப்பாங்க. நீங்கள் அதை தான் கொண்டு போகணும். மலைக்கு எந்த விதமான பாலித்தீன் பேக் எதுவுமே யூஸ் பண்ணுறதுக்கு அலோடு கிடையாது. ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் எல்லாம் உங்களை செக் பண்ணி அனுப்பினதுக்கப்புறம் நீங்கள் மலையேற ஆரம்பிச்சிங்கன்னா முதல் ஒரு 2 கிலோமீட்டருக்கு நல்ல ஒரு சிமெண்ட் ரோடு போடப்பட்டு தான் இருக்கும். அது வழியாக தான் நீங்கள் போவீங்க. அப்படியே அது வழியாக போனீங்கன்னா கொஞ்சம் தூரத்தில் ஒரு பிள்ளையார் கோயிலும் தங்க காளியம்மன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கோயில் இருக்கும். அதையும் தாண்டி கொஞ்சமாக நீங்கள் மேலே நடக்க ஆரம்பிச்சிங்கன்னா அங்கே தான் தானிப்பாறை வரும். இதுதான் முதல் பாறை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தானிப்பாறை அந்த இடத்துல வந்து நல்லா தண்ணி அதிகமாக விழுந்துட்டுருக்கும். குளிக்கிறவங்க குளிக்கலாம். அப்படியே மெதுவாக நீங்கள் அந்த இடத்துலேருந்து அப்படியே அடுத்து மறுபடியும் மலையேற ஆரம்பிச்சிங்கன்னா வழி மேலே இருக்க அந்த கருப்பு சாமி ஊர்லேயும் நீங்கள் அப்படியே சாமியை கும்பிட்டு மறுபடியும் நீங்கள் மலையேற ஆரம்பிச்சிங்கன்னா போகிற வழியில் ஒரு 2 லிங்கம் அப்புறம் ஒரு புத்துக்கோயிலாக இருக்கும். அங்கேயும் சாமியை கும்பிட்டு நீங்கள் மறுபடியும் அப்படியே மலைப்பயணத்தை தொடர்ந்துகிட்டே இருக்கலாம். அடுத்து நீங்கள் அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து போகும்போது நீங்கள் அடுத்து போக போகிற இடம் என்ன அப்படின்னா வழுக்குப்பாறை. இந்த வழுக்குப்பாறை அப்படிங்கிறது வந்து ரொம்ப வழுக்கலான ஒரு இடம். இங்கேருந்து நீங்கள் ஒரு கொஞ்சம் தூரம் வந்து ரொம்ப செங்குத்தாக இருக்க ஒரு மலையில் தான் ஏறணும். அது பக்கத்துலேயே ஒரு பெரிய பள்ளம் மாதிரி இருக்கும். அங்கே வந்து தண்ணியெல்லாம் விழுகும். அதில் நீங்கள் ரொம்ப ஆழமானது தான். கொஞ்சம் பார்த்து கவனமாக தான் குளிக்கணும். அங்கேயும் குளிச்சுட்டு நீங்கள் அப்படியே மெது மெதுவாக அப்படியே அடுத்த இடத்துக்கு நீங்கள் அப்படியே நடந்து போயிட்டே இருக்கலாம். நான் அந்த இடத்துல குளிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் மேலே நிற்கும் போது திடீர்னு என்னென்னு பார்த்தா ஒருத்தர் வந்து என்ன ஃபோட்டோ எடுங்கன்னு சொன்னார். அவர் வேறு யாரெல்லாம் என்னோடய நண்பர். இப்போ அவர் போலீஸாக இருக்கார். அந்த டீமில் இருக்க எல்லாமே போலீஸ் ஆகிட்டாங்க. அவங்க கூட சேர்ந்து அப்புறம் கொஞ்சம் தூரம் அப்படியே மறுபடியும் அவங்க கூடையும் பயணத்தை ஆரம்பித்தேன். அப்படி மறுபடியும் நீங்கள் கொஞ்சம் தூரம் போயிட்டே இருந்தீங்கன்னா அடுத்து நீங்கள் போக போகிற இடம் தான் அத்தி ஊற்று. அதை தாண்டி நீங்கள் அப்படியே மறுபடியும் நடந்து போயிட்டே இருந்தீங்கன்னா அடுத்து உங்களுக்கு வரப்போகிற இடம் தான் சங்கிலிப்பாறை. சங்கிலிப்பாறையிலேருந்து சங்கிலியெல்லாம் கட்டியிருப்பாங்க. அங்கேருந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து போயிட்டே இருக்கலாம். சங்கிலிப்பாறைக்கு அப்புறம் வர்ற மலையேற்றம் எல்லாமே ரொம்ப கஷ்டமான மலையேற்றமாக இருக்கும். ஏன்னா எல்லாமே பாறைகள் பாறை தான், வெறும் ஃபுல்லாமே பாறை தான். அதில் நடக்கிறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். நடந்து அப்படியே செங்குத்தாக தான் இருக்கும். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்தடுத்த ஏரியாவுக்கு அப்படியே போயிட்டே இருக்கணும். அப்படின்னா தான் உங்களால் போக முடியும். முடிஞ்ச அளவுக்கு கையில் தண்ணி பாட்டில் அப்புறம் கடலப்பருப்பு இந்த மாதிரி ஐட்டம்லாம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு எனர்ஜி இருந்தால் தான் அடுத்தடுத்த இடத்துக்கு ஏறி போக முடியும். என்னடா பாதையே இந்த மலையில் இவ்வளோ கஷ்டமாக இருக்கே, இதில் நம்மளால் ஏற முடியுமான்னு நினைக்காதீங்க. இந்த மலைக்கு சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாமே ஏறுவாங்க. உங்களால் ஏற முடியலன்னா திரும்பி இறங்கிட வேண்டாம். ஏன்னா ஒவ்வொரு மலையிலையும் நிறையா பேர் இருப்பாங்க. மலை ஏற பக்தர்கள்லாம் வருவாங்க. அவங்களே ஆரஞ்சு மிட்டாய் தண்ணி எல்லாமே கொடுத்து உதவி பண்ணுவாங்க. அங்கே இருக்க மக்கள் எல்லாமே வர்றவங்க எல்லாமே ரொம்ப அன்பாக தான் நடந்துக்குவாங்க. நீங்கள் ஒவ்வொரு மலை ஏறுறப்போ உங்களோட ஆணவம் கர்வம் எல்லாமே குறைஞ்சிரும். எல்லா மக்களும் ஒன்று அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு அந்த மலை உணர்த்திடும். அதுதான் அங்கே இருக்க அந்த சிவனோட பெருமையே தான். அங்கே போகிறதுக்கான முக்கியமான ரீசன்னா அங்கே இருக்க இயற்கை அழகை பார்க்குறதுக்கும் அப்புறம் எல்லா மக்களும் ஒன்று தான், அன்பே சிவம் அப்படிங்கிறத உணர்றக்காண்டி தான் அங்கே போகிறது. யாரெல்லாம் நல்ல ஒரு ட்ரெக்கிங் போகணுன்னு ஆசைப்படுறீங்களோ அவங்க எல்லாம் கண்டிப்பாக சதுரகிரி மலைக்கு போயிட்டுவாங்க. இந்த மலை ஏறுறதுக்கான ஒரு நல்ல சீசன் எது அப்படின்னா செப்டம்பர்லேருந்து பிப்ரவரிக்கு அந்த நாளில் நீங்கள் ஏறினீங்கன்னா அந்த மலை வந்து ரொம்ப நல்லா கூலிங்காக இருக்கும். அதே இது அதுக்கு அடுத்த வர நாட்கள்லாம் நீங்கள் ஏறுறீங்க அப்படின்னா வெயில் காலம். அப்போ வந்து உங்களுக்கு அதிகமான சூடு தான் இருக்கும். உங்களால் வெறுங்காலில் ஏறுறீங்க அப்படின்னா பாறையில் எதுலேயும் ஏற முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஓடையிலலாம் தண்ணி வராது, நீங்கள் நிறையா விஷயத்தை மிஸ் பண்ணுவீங்க. அதனால் முடிஞ்சளவுக்கு வந்து குளிர்காலத்தை இடத்துல போனீங்கன்னா நீங்கள் நிறையா விஷயத்தை அனுபவபூர்வமாக உணரலாம் அந்த இடத்துல. அப்படியே நீங்கள் அந்த இடத்துல இயற்கையோட அழகாக ரசிச்சுட்டே நடந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் தூரத்துலேயே வந்து இரட்டை லிங்கம் தெரியும். இரட்டை லிங்கம் அப்படிங்கிறது வந்து ஒரு 2 லிங்கங்கள் ஒன்றா சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு கோயில் தான்.
அங் அந்த கோயிலில் நீங்கள் தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு இருந்தீங்கன்னா மலையோட நடுப்பகுதி, அதாவது கோரக்கர் குகைக்கு பக்கத்தில் இருக்க இடம் வந்துடுவீங்க. அங்கேயும் போயிட்டு கோரக்கர் குகையும் வணங்கிட்டு அப்படியே மறுபடியும் கொஞ்சம் தூரம் நடந்து போனீங்கன்னா ஒரு அடர்ந்த பகுதி மாதிரி வரும், அதுதான் மலையோட நடுப்பகுதி. அந்த இடத்துல தண்ணீர் இருக்கும், அப்புறம் வந்து பக்கத்துலேயே இருக்க கடையெல்லாம் இருக்கும். அங்கே சுக்கு காப்பி, அப்புறம் வந்து லெமன் சோடா இது எல்லாமே கிடைக்கும். நாங்கள் சுக்கு காப்பியும் லெமன் சோடா சாப்பிட்டோமே, ரெண்டுமே நல்லா தான் இருந்தது, எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாத அளவுக்கு நல்லா இருந்தது. அப்புறம் அங்கேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போனீங்க அப்படின்னா உங்களுக்கு நாவல் ஊற்று வரும், அந்த நாவல் ஊற்றுல இருக்க தண்ணியை குடிச்சிங்கன்னா உங்களுக்கு நாள்பட்ட நோய் அப்புறம் சர்க்கரை வியாதியெல்லாம் கண்ட்ரோல் ஆகும்னு சொல்கிறாங்க. அது பக்கத்தில் இருக்க சிவனையும் நீங்கள் வழங்கிட்டு அங்கேருந்து மறுபடியும் அப்படியே நடக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அடுத்தது உங்களுக்கு கண்ணுக்கு வந்து வனதுர்க்கை கோயில் தெரியும். அந்த வனதுர்க்கை கோயிலில் தான் வந்து ஒரு பெண் தெய்வம் இருக்குது, அதையும் நீங்கள் வணங்கிட்டு அப்படியே கொஞ்சம் தூரம் நடக்க ஆரம்பிச்சிங்கன்னா அடுத்தடுத்த இடமெல்லாம் வந்துகிட்டே இருக்கும். அப்படி போகும்போது நீங்கள் அடுத்து பார்க்குற இடம் வந்து ஒரு நல்ல ஒரு ஓடை இது மாதிரி வரும். அந்த இடம் வந்துடுச்சு அப்படின்னா நீங்கள் மலையோட முக்காவாசி பகுதியை கடந்துட்டீங்கன்னு அர்த்தம். அதுக்கடுத்து வரப்போகிறது வந்து ஒரு கோயில் இருக்கும், அதுதான் கருப்பசாமி கோயில். அந்த கோயில் தான் வந்து பக்கத்தில் இருக்க அந்த தைலக்கிணத்தோட காவலுக்காக அந்த கருப்பசாமியை வந்து சிவன் அந்த இடத்துல உட்கார வச்சுருக்காரு அப்படிங்கிற மாதிரியும் ஒரு கதை இருக்குது. அதுக்காக நீங்கள் ஃபஸ்ட்டு போய் சிவனை வணங்குறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி கருசாமி கோயிலில் இருக்க அந்த கருப்பசாமியை வணங்கிட்டு தான் உங்களால் கண்டிப்பாக போக முடியும், அதை வணங்காமல் உங்களால் போக முடியாது. அங்கே காவல் தெய்வமாக இருக்க அந்த கருப்பசாமியை நீங்கள் வணங்கிட்டு அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்தீங்கன்னா ஒரு கடையாக இருக்கிற இடமெல்லாம் வரும், அது வந்துருச்சுன்னா நீங்கள் மலையோட முக்காசி பகுதி முடிஞ்சிருச்சு, அதாவது சந்தன மகாலிங்கத்துக்கும் சுந்தர மகாலிங்கத்துக்கும் பிரியக்கூடிய ஒரு இடம் வந்துடும். அந்த ரெண்டு இடத்துலேருந்து தான் நீங்கள் பிரிஞ்சு போகிற மாதிரி இருக்கும். இந்த பக்கம் போனீங்கன்னா சந்தன மகாலிங்கமும், இன்னொரு பக்கம் போனீங்க அப்படின்னா சுந்தர மகாலிங்கமும் இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு சுந்தர மகாலிங்கத்துக்கு போயிட்டு நீங்கள் தான் சந்தன மகாலிங்கத்துக்கு எல்லாமே போனாங்க, நாங்களும் அதை மாதிரி தான் போனோம். சந்தன மகாலிங்கத்தில் வந்து ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு ஓரளவுக்கு அலோவ் பண்ணுறாங்க, ஆனால் சுந்தர மகாலிங்கத்தில் கொஞ்சம் கூட வந்து ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு அலோவ் பண்ணவே மாட்டாங்க. அதனால் எந்த ஒரு ஃபோட்டோவும் எங்களால் எடுக்க முடியல. ஃபஸ்ட்டு அந்த சுந்தரமூர்த்தி கோயிலை மட்டும் எடுத்துட்டோம், அப்புறம் உள்ளே போயிட்டு சுந்தர மாலிங்கத்தை தரிசனம் பண்ணிவிட்டு அங்கே இருக்க அம்மனை தரிசனம் பண்ணிவிட்டு வெளியே அந்த விளக்கு போட வச்சுருந்த இடத்துல விளக்கையும் போட்டுட்டு அப்படியே மெதுவாக நாங்கள் அப்படியே சந்தன மகாலிங்கத்துக்கு வந்தோம். சந்தன மகாலிங்கத்துக்கு வந்து அங்கே இருக்க படிக்கட்டுலலாம் ஏறிட்டு ஒரு ரொம்ப கடுமையான ஒரு படிக்கட்டாக தான் இருந்துச்சு, அங்கே ஏறல ஏன்னா ரொம்ப செங்குத்தான ஒரு படிக்கட்டாக இருந்துச்சு. அங்கே ஏறிட்டு அங்கே இருந்த ஒரு குகையில் இருந்த சித்தரை வணங்கிட்டு அப்புறம் அதுக்கப்புறம் அந்த முருகன், பிள்ளையார், நவகிரகங்கள், அப்புறம் 15 சித்தர்கள் எல்லாத்தையும் வணங்கிட்டு அப்படியே அங்கேருந்து இறங்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே வரதுக்கான நேரம் கரெக்டாக இருக்கும். நாங்கள் ஏறும்போது எங்களுக்கு 3 மணி நேரம் டைம் ஆச்சு, இறங்குறதுக்கு 2 மணி நேரம் டைம் ஆச்சு. ஏன்னா நாங்கள் மொத்த டீமாக போயிருந்தோம், அதனால் எல்லாருக்காகவும் வெயிட் பண்ணி போனதுனால எங்களுக்கு அதிகமான டைம் ஆச்சு. மலை ஏறி முடிச்சுட்டு சாமியாரெலாம் கும்பிட்டு முடிச்சோடனே உங்களுக்கு பயங்கரமாக பசி இருக்கும். நாங்கள் அந்த மாதிரி பசி எடுக்கும்போது அங்கே இருக்க அன்னதான கூடத்தில் போய் சாப்பிட்டோம். அங்கே அன்னதான கூடத்தில் போகிற சாப்பாடு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு, முடிஞ்சளவுக்கு யாரும் சாப்பாடை வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிடுங்க. ஏன் அப்படின்னா அங்கே கொண்டு வர சமையல் பொருள் எல்லாமே கீழேருந்து தான் கொண்டு வராங்க, ஒவ்வொரு வட்டமும் அவங்க வந்து எல்லா பொருளையும் கொண்டு வரதுக்கு அங்கேருந்து கீழேருந்து தூக்கி எடுத்தா வரணும். அப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டு வராங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. அது தகுந்த மாதிரி நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு சாப்பாடை வேஸ்ட் பண்ணாமல் எத்தனை நாளும் அதிகமாக வாங்கி சாப்பிடுங்க, அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. மறக்காமல் அந்த தட்டை நீங்கள் சாப்பிட்டு முடிஞ்சக்கப்புறம் முடிஞ்சளவுக்கு நீட்டாக கழுவி வைங்க. ஒரு சிலர் அப்படியே அரைமுறையமாக கழுவி போட்டுறாங்க, அதில் தான் எல்லோரும் சாப்பிடணும் அப்படிங்கிறத மறந்துடாமல் அதை நல்லா கழுவி வச்சுட்டு போங்க. நாங்கள் சாப்பிட்டுட்டு அப்படியே ஒரு அரை மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் கீழே இறங்க ஆரம்பிச்சோம். அப்படி இறங்கி வரும்போது தான் இந்த அண்ணாவை பார்த்தேன். இவர் என்ன குரங்கு வந்து தண்ணி கேட்குது அவர்கிட்ட, உடனே அவர் என்ன பண்ணார்னா அவர் அவரோட வாட்டர் கேனில், அவர் யூஸ் பண்ணுற வாட்டர் கேனில் மூடியில் வந்து தண்ணியை ஊற்றி அந்த குரங்கு கொடுத்துருந்தார். அதை பார்க்குறக்கே அவ்வளோ ஒரு நல்லா இருந்துச்சு. அப்போ தான் தெரிஞ்சு அன்பு தான் சிவன், சிவன் தான் அன்பு. அப்போ அன்பே சிவம் எல்லாமே ஒன்று தான். யாருமே ஜாதி எந்த ஒரு கடவுளுமே வந்து ஜாதியோ மனத்தையோ மதத்தையோ சொல்லலை, எல்லாமே வந்து அன்பாக இருங்கன்னு தான் சொல்கிறாங்க அப்படிங்கிறது அந்த மலைக்கு போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். அப்புறம் இந்த மலையில் அதிகப்படியான மூலிகை இருக்கிறதுனால நீங்கள் அந்த காற்று சுவாசிக்கும் போது நாள்பட்ட நோயெல்லாம் தீர்ந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் வெறுங்காலில் நடக்கும்போது உங்கள் கால் பாதமெல்லாம் அந்த பாறையில் பட்டுப்பட்டு நடக்கிறதுனால உங்களுக்கு அது ஒரு ஃபிசியோதெரபி மாதிரி, அதாவது உள்ளங்காலில் இருக்க நரம்பு எல்லாமே மூளையோட கனெக்ட் ஆகிருக்கிறதுனால உங்களுக்கு நாள்பட்ட வலி, அந்த உடம்பு பேக் பெயின் எல்லாமே சரியாயிடும்னு சொல்கிறாங்க. இந்த மலையில் ஒரிஜினலாக கிடைக்கக்கூடிய சாம்பிராணி அப்புறம் வந்து மூலிகை பொருட்கள் எல்லாமே கிடைக்கும். கண்டிப்பாக யாராவது போயிருந்தீங்கன்னா வரும்போது அதை வீட்டுக்கு வாங்கிட்டு வாங்க, அதில் ரொம்ப நன்மைகள் இருக்குது அதை சுவாசிக்கும் போது. என்னடா இவ்வளோ சொல்கிற, நீயே பட்டை தானே போட்டிருக்க அப்படின்னு சொல்லி சொல்லாதீங்க. பட்டை போடுறதுலேயும் ஒரு சயின்ஸ் இருக்குது, ஏன்னா பட்டை போட்டிங்கன்னா உங்கள் நெத்தியில் இருக்க அந்த நீரெல்லாம் எடுத்துரும். நான் அதுக்காக தான் போட்டிருந்தேன். இன்னொன்று, அங்கே போனோன்னே எனக்கு பட்டை போடணும்னு தோணுச்சு, நான் ஆட்டோமேட்டிக்காக போட்டுட்டேன். எந்த ஒரு கடவுளுமே வந்து ஜாதியையோ மதத்தையோ வச்சு என்னை கும்பிடுங்கன்னு சொல்லலை, அன்பாலையும் அறிவாலையும் என்னை கும்பிடுங்க, மற்றவங்க கூட வந்து அன்பாக இருங்க அப்படின்னு தான் எல்லா கடவுளும் சொல்கிறாங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு அன்பாக இருங்க எல்லார்ட்டையும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.